gamers, welcome to PC Tamizha. நீங்க வரது PC Tamizha channel. நான் உங்க PC Tamizha. சோ இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் புடிக்கும். சர்ப்ரைஸ் புடிக்கும்ல நம்ம ஒரு ப்ராடக்ட் பாத்தீனா ஆர்டர் போட்டுறோம். அதுதான் நம்ம Zebronics இருக்க ZEB கிரேஸ் போடுற ஒரு கேமிங் ஹெட்போன். கேமிங் ஹெட்போன் சொல்ல முடியாது. நம்ம ஹெட்போன்ஸ் தான். அது வந்து சைடு எக்ஸ்ட்ரா மைக் இருக்கா நம்ம யூஸ் ஆகும்னு சொல்லி வாங்கிறோம். சோ அதோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு நம்ம சேனலுக்கு யார சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்பினா நம்ம சேனல்ல போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சோ வாங்க இந்த அட்வான்ஸிங்ல டைம் வேஸ்ட் பண்ணாம போயிரலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்பாக்சிங் இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளோட பார்சல் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தடவை அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ முதல்ல இது எங்கேருந்து ஆரம்பிக்க சரி மேல் பக்கம் பில்லுலேருந்து இது பண்ணிடலாம். ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு விதமான ஆயுதங்கள் இருக்குது, ஒரு பென்னு ஒரு சிசரு. ஸோ ஃபஸ்ட்டு சிசரை வச்சு ட்ரை பண்ணும் முடியல, பென்னு தான் நமக்கு லாய்க்குப்பா. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் யாய் பெண்ணு போயிடக்கூடாது. ஓ அதாவது நம்ம சேனலில் ரொம்ப நாளாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போட்டு. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறோம். ஸோ பா என்னடா அது பிரிக்கவே முடியல டேப்பை அது. ஸோ ஒரு பக்கம் வெட்டிட்டோம். ஸோ இந்த பக்கமும் அப்படியே வெட்டிடும். ஓகே அப்படி தான் ஜெய் மகிழ் மதி. ஓகே இந்த பக்கம் வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மேல் பக்கத்தை மட்டும் வெட்டி விட்டுடலாம். முடிஞ்சு அவ்வளோதான், பெட்டி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. சுருள் நம்ம ப்ராடக்ட் இருக்கான்னு பார்ப்போம். என்ன இது, ஐயோ பேப்பர் பண்ணுறது, அட பாவிகளா டேய். என்னடா ஒரு குப்பை, ஓ அடியில் இருக்கா. சே நான் நம்ம மோசம் போயிட்டோமோ நினச்சினேன். என்னடா அது உள்ளே வெறுங்கவர் இருக்குன்னு பார்த்தேன். ஸோ இந்த போட்டியில் வேற எதுவும் இல்லை, அந்த குப்பை தான் கிடந்து. ஸோ இதான் நம்ம ப்ராடக்ட் இதான். ஸோ நல்லாயிருக்கு, பெருசாக குறாலாம் எதுவும் இல்லை. ஸோ இங்கே யாருப்பா இவர் ஜெயின்னு நினைக்கிறேன் நம்ம ஃப்ரீ ஃபயரில். ஸோ இவர் பேர் மறந்து போச்சுப்பா. ஸோ அந்த கவருக்குள்ளே தான் நம்மளோட ஹெட்ஃபோன்ஸோட பாக்ஸ் இருக்குது. ஸோ பாக்ஸ் எதுவும் நமக்கு சைடில் டேமேஜ் ஆகலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள மைக்கு தெரியுது, தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் மைக்கு. ஸோ நம்ம மூஞ்சி தெரியக்கூடாதுல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது நமக்கு. அது போக இந்த சைடு வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸோட பிக்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இந்த ஆணிலேருந்து அந்த டப்பா தொங்க வரதுக்கு ஹேங்கர் மாதிரி ஏதோ இருக்குது. கீழே டேப் போட்டிருக்காங்க, இந்த இடம் பிரியக்கூடாதுன்னு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ்லாம் போட்டிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல், அந்த ரோலரை வச்சு வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குது. அதுக்கடுத்து ஒரு ஆடியோ 3.5 mm ஜாக் வந்து ஒன்று ஆடியோக்கும் இன்னொன்று மைக்குக்கும் இருக்குது. அதான் சொன்னல இது வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு. அடுத்து சாஃப்ட் குஷன்டு ஏர்கப்ஸ், அதாவது நம்ம அந்த காதில் வைக்கும் போது கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்காக அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருக்கு. அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி 3.5 mm ஜாக்கு, 1.8 meter கேபிள், கம்ஃபர்டபுள் வித் பிசி, அட்ஜஸ்டபிள். ஸோ மைக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் பேண்டு. ஸோ எல்லாம் மற்ற ஹெட்ஃபோன்ஸில் இருக்க மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை முதல்ல அந்த குப்பையை தூக்கி சைடில் வை. இப்போ முதல்ல நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ என்னடா அது இங்கேயும் டேப் போட்டு வச்சுருக்கீங்களா, எப்படி இந்த சீலை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நாங்கள் கேரண்டி இல்லைன்னு தான் சொல்ல போகிறேன். வேறு வழி ஏ சரி பெண் அந்த அழகாக அந்த சீல் எடுத்துடலான்னு பார்த்தேன், சரி வராது. நமக்கு நம்ம ஸ்டைல் தான் அது, இப்படி வரணும். ஆ அப்பா சீல் எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி சீல் வாஸ் ரிமூவ்டு. ஸோ இப்போ அந்த லாக் எடுத்து விட்ருவோம். லாக் எடுத்தாச்சு. ஸோ ஓகே அந்த ஹேங்கர் மாதிரி இருந்தது வந்துடுச்சு. டரடன் தலைமை வரான். அப்படியே பாக்ஸ் எடுப்போம். ஓ மை காட் ஐயா, இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் ஒயர் வந்து கீழே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு அந்த ஒயருக்கு ஏதோ இங்கே இருக்குது. இதுக்கு எங்கடா இருக்குது ஜாயிண்ட்டு, இது இங்கே இருக்குது. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் எடுத்து அவ்வளோதான். ஏதோ இங்கே இருக்க லாக் எடுத்துட்டோன்னா நமக்கு நம்ம ஹெட்ஃபோன்ஸ் இதில் வச்சுப்போம்.
ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே வேறு எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இந்த உள்ள ஒயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சுட்டி வச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட ஹெட்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஃபஸ்ட் ஹெட்ஃபோன்ஸை பற்றி பார்த்துடலாம். ஹெட்ஃபோன்ஸ்க்கு அவங்க சொன்ன மாதிரி சாஃப்ட் குஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஹைலைட்டு நம்மளுக்கு மைக்கு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது. ஸோ நமக்கு அந்த கேமிங் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது நமக்கு இன்றைக்கி மைக்கு தொல்லை கிடையாது. ஸோ ஒரு விதத்தில் நமக்கு அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அடுத்து அட்ஜஸ்டபிள் நாங்கள்ல. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மைக் வந்து லெஃப்ட் சைட் தான் கொடுத்துருக்காங்க, ரைட் சைட் மைக் இல்லை மேக்ஸிமம் இல்லை. நம்ம ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது மைக்கு உடஞ்சுங்கிற காரணத்துக்காக சில பேர் இப்படி கொடுப்பாங்க. ஜெப்ரானிக்ஸ் பார்த்து தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கடுத்து நமக்கு அட்ஜஸ்டபிள் பேண்டு, இந்த மேலே இந்த லாக் மாதிரி இருக்குல்ல, இது வந்து அட்ஜஸ்டபிள் நமக்கு. ஸோ எல்லா ஹெட்ஃபோன்ஸ்லேயும் இந்த அட்ஜஸ்டபிள் கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ நம்ம இதை அப்படியே இந்த பாக்ஸ் அப்படி கவுத்து இது மேலே பயத வச்சுட்டு ஒயர் அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்த எடுப்புலேயே பின்னு தான் கையில் சிக்கிச்சு. இதில் எது இதிலே போட்டிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கேமராவில் தெரிய மாட்டேங்குது, சம்திங் ஃபோக்கஸிங் இஷ்யூ. இந்த ரெட் கலர் வந்து பார்த்திங்கன்னா மைக்குக்கும், இந்த க்ரீன் கலர் பின்னு வந்து நம்ம ஆடியோக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம லேப்டாப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு போர்ட் இருக்கும். இது ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணால் அதுக்கு எக்ஸ்ட்ரா அடாப்டர் ஒன்று இருக்கும், அதை கனெக்ட் பண்ண தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது இல்லாட்டி யூஸ் பண்ண முடியும், நம்மகிட்ட அந்த அடாப்டர் கிடையாது. இதேமாதிரி நம்ம ஃபோனுக்கு யூஸ் பண்ணால் ஹெட்ஃபோன்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மைக், இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா மட்டும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து கீழே ஒயரில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் கண்ட்ரோல் மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லை எக்ஸ்ட்ராவாக. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வால்யூம் கண்ட்ரோல் ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இதில் நமக்கு இந்த வாரண்டி கார்டுங்கிற மாதிரிலாம் எதுவும் தரவே இல்லை எனக்கு. அதான் என்ன சொல்ல, வாரண்டி கார்டு வழக்கம் அது தான் தருவானுங்க, என் கீபோர்டு எல்லாத்துக்கும் தந்தாங்க, ஜெப்ரானிக்ஸில் இன்னும் இதுக்கு தரலை. ஸோ இந்த சைடு வந்து ஏதோ ஸ்பைரல் டிசைனும் இந்த பக்கம் ஜெப்ரானிக்ஸோட லோகோவும் போட்டிருக்கு. ஸோ தெரியும் நினைக்கிறேன். ஸோ பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. ஸோ வேறு எதுவும் இந்த இதில் இல்லை, எனக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வேறு எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். ஆல்வேஸ் ஹெட் ஜெப்ரானிக்ஸ் கிரேஸ். ஓகே இருங்க பார்ப்போம் மாடல் கரெக்டாக தான் சொல்லியிருக்கோமான்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜெப்ரானிக் கிரேஸ் ஓவர் தான் இது. இதில் வந்து இன்னொரு மாடல் இருக்குது, அது வந்து ஜெப்ரானிக்ஸ் கிரேஸ் யூ. அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது ப்ரைஸை பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 499, அப்போ ஏதோ டிஸ்கவுண்ட் போயிட்டு இருந்தது. இப்போ நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணி ஒரு 2 days கழிச்சு செக் பண்ணுறேன், 200 rupees கிட்டே ஏறி 600 சம்திங் வந்துருச்சு. 499லேருந்து 699 கிட்டே வந்துருச்சு. அதனால் நீங்கள் சீக்கிரம் வாங்குறதா இருந்தால் நல்ல டிஸ்கவுண்ட் டைமாக பார்த்து வாங்க. ஐ ப்ரிஃபர் டிஸ்கவுண்ட் டைமை பார்த்து நீங்கள் வாங்குறதா நான் பெஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிசி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணி ஆல் பண்ணி நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ, பாய்.